இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காண்பிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, சிம்பிள் ரெசிபி. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் மேட், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க், தயிர், இந்த ரெண்டும் தான் தேவை. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க முக்காவாசி பேர். ரொம்ப பாப்புலரான ரெசிபி, இப்போ இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ரெசிபி, மைக்ரோவேவ் பால்கோவா. ஸோ இது மைக்ரோவேவ் இல்லாதவங்க வந்து பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதே ஸ்டெப்பு நீங்கள் பாத்திரத்தில் ஒரு பேனில் வச்சு கிண்டி கூட பண்ணலாம். ஸோ மைக்ரோவேவ் பால்கோவா அது வந்து 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய, 5 to 7 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பால்கோவா. ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட், ஒரு கேன் இது கண்டென்ஸ்டு மில்க்கு, மில்க் மேடு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், புளிக்காத கெட்டி தயிர், இந்த ரெண்டும் தான். இதை வச்சு எப்படி பால்கோவா பண்ணுறது, 5 மினிட்ஸில் சட்டுன்னு. ஓகே, ஸோ மைக்ரோவேவ் இருக்கிறவங்க மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாயில் மில்க் மேடை விடுங்க, நான் இப்போ மைக்ரோவேவ் இந்த பாத்திரத்தில் மில்க் மேட் விட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மில்க் மேட் இருக்குல்ல, இந்த கேனை ஓப்பன் பண்ணி இந்த மில்க் மேடை ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் விட போகிறேன். ஓகே, ஸோ மில்க் மேட் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, இப்போ இந்த தயிரை ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. ஸோ இப்படி சாப்பிட முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மைக்ரோவேவ்க்குள்ளாடி ஹை பவர் இருக்குல்ல, ஹை பவரில் இதை வைங்க. 1 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம எடுத்து வந்து கிண்டி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஹை பவரில் இதை மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காணிக்கிறேன். நீங்கள் சாதா பேனில் வைக்கிறீங்கன்னா அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது சிலிக்கான் கரண்டி தான், அது நல்லா ஓகே நம்ம எடுத்துடலாம், அது அது வைக்க வேண்டாம். ஓகே, ஸோ 1 மினிட், ஸோ 1 மினிட் செட் பண்ணிடுவோம் மூடிட்டு. ஸோ 2 மினிட்ஸ் வைங்க, நான் 1 நிமிஷம்னு இது சொன்னேன், 1 நிமிஷம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வைங்க, எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 2 நிமிஷம் அப்படி வச்சு வச்சு எடுப்போம். ஸோ 2 மினிட்ஸ் வச்சேன்ல மைக்ரோவேவில், இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லிக்விடியான மாதிரி இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி மைக்ரோவேவில் 2 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ மைக்ரோவேவில் குக் பண்ணும்போது எப்போவுமே ஒரு கண் வச்சுக்கோங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஸ்டீமு ஃபுல்லாக கேமராவில் பட்டுடுச்சு. ஸோ எப்போவும் வந்து மைக்ரோவேவில் குக் பண்ணும்போது ஒரு நம்ம வந்து கொஞ்சம், இப்போ நான் வந்து 2 மினிட்ஸ் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மினிட், 1.5 மினிட்ஸில் எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மைக்ரோவேவ்லேயும் ஹீட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதனால தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மில்க் மேட் ஊற்றிருந்தோம்ல, அது வந்து தயிரில் வந்து லைட்டாக திரிஞ்சு போயிருக்கு. ஸோ என்னோட கேமராவை வந்து ஃபுல்லாக கிட்டே எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, திரிஞ்சு போயிருக்குல்ல. ஸோ இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு, ஆனால் இன்னுமே கொஞ்சம் திக்காகணும், அதனால் நான் இன்னும் ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு வேணும்னா திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இதை வச்சு ஒரு 1 மினிட் குக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்தேன். ஸோ சூப்பரான டெக்ஸ்சர்லாம் வந்துடுச்சு, அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணிடக்கூடாது, குக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகிடும் கூல் ஆகும்போது. அதனால் நீங்கள் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே இது நீங்கள் வந்து சாதா ஒரு பேனில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம பால்கோவா வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து வேறு இது கொஞ்சம் கூல் ஆகட்டும், கூல் ஆனோன்னா நம்ம வேறு பவுலில் வந்து மாற்றிடலாம். ஸோ டெக்ஸ்சரை பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த பால்கோவா குக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக 4 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ உங்கள் மைக்ரோவேவோட பவர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் 3 மினிட்ஸில் குக் ஆகிடலாம், சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் செக் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப ஓவராக குக் பண்ணிடாதீங்க. அந்த பால் மில்க் மேட் ஊற்றின, மில்க் மேடில் தயிர் ஊற்றினோடனே அது லைட்டாக திரிஞ்சு உங்களுக்கு அந்த பால்கோவா டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இப்போ பால்கோவாவை சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ பால்கோவாக்கு யூஸ்வலாக டெக்கரேஷன் எதுவும் தேவையில்லை, பட் நான் கொஞ்சம் பிஸ்தாஷியோ வச்சு டெக்கரேட் பண்ணி காணிக்கிறேன். டாப்பில் வந்து பிஸ்தாஷியோ வந்து பிஸ்தா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட 4 மினிட்ஸ் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மைக்ரோவேவ் வேணும்னு அவசியமே இல்லை, நார்மல் ஒரு பேனில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வந்துடும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே